மூல நோய் என்றால் என்ன? அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த சாத்தியமா? மூலம் என்பது ஆசனவாய் பகுதியில் உள்ள இரத்த குழாயில் வீக்கம் ஏற்படுவதை நாம் மூலம் என்கிறோம். ஆசனவாய் பகுதி அதிகமான அழுத்தங்களை சந்திக்கும் போது அதன் இரத்த குழாய்கள் வீக்கமடைகின்றன. இத்தகைய வீக்கம் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. நாள்பட்ட மலச்சிக்கல், நார்ச்சத்து உணவுகளை குறைவாக எடுத்துக்கொள்வது, தேவைக்கேற்ற தண்ணீர் அருந்தாமல் இருப்பது, அதிகப்படியான மசாலா உணவுகளை எடுத்துக்கொள்வது, வெப்பத்தை அதிகப்படுத்தும் உணவுகளையும் எடுத்துக்கொள்வது, குறைவான தூக்கம், ஓய்வில்லாமல் கடுமையாக உழைப்பது போன்ற பல்வேறு காரணங்களால் உடல் வெப்பமடைந்து மலக்குடல் வெப்பமடைந்து நீர்ச்சத்து பற்றாக்குறையினால் மலம் கழிப்பதில் சிரமம் ஏற்பட்டு மலச்சிக்கலாக மாறுகின்றது. இது போன்ற நீண்ட நாள் மலச்சிக்கல் ஆசனவாயில் உள்ள இரத்த நாளங்களை வீக்கமடைய செய்வதுடன் பலவீனப்படுத்துவதாலும் மூலம் ஏற்படுகின்றன. இவைகளில் பல்வேறு வகைகள் இருப்பினும் உள்மூலம், வெளிமூலம், பௌத்திரம் என பிரித்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. குறிப்பாக நீர்ச்சத்து பற்றாக்குறையினால் ஆசனவாய் வெடிப்பு ஏற்படும். அதுவும் மலம் கழிக்கும் போது கடுமையான எரிச்சல், குத்தல், காந்தல் போன்ற பல்வேறு வலிகளையும் வேதனைகளையும் உண்டு பண்ணும். இப்படியான மூல பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் சித்த மருத்துவ முறையில் MS சித்தா சிகிச்சை மையத்தில் சிகிச்சை அளிக்கிறோம் என பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். MS சித்தா சிகிச்சை மையம். இடம் MS சித்தா சிகிச்சை மையம், அகத்தியர் தோட்டம், அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில், கல்பகனூர், ஆத்தூர், சேலம். 636-109. தொடர்புக்கு 9952831756. ஆன்மீகம், சித்த ரகசியங்கள், மருத்துவ குறிப்புகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் MS சித்தா யூடியூப் சேனல்.